அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். திஸ் திங்ஸ் ப்ரொசீட் ஃப்ரம் த லார்ட். இந்த கணம் தேவனால் வந்தது. தெசலோனிக்கேயர் 5:16 குறித்து போல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள். அளவற்ற அல்லாதும் நிகரற்ற பேரன்புமாகிய எல்லாமல்ல இறைவனுடைய திரு கருணையினால் எஸ்ஐபி ஃப்ரெண்ட்ஸ் மீட் 17வது மீட்டாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வார நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையின் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் என்ற 16 செல்வங்களையும் இந்த அரங்கில அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் எஸ்ஐடி ஃப்ரெண்ட்ஸ் சிறப்புடன் தீழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து எனது அறிமுகையை துவங்குகின்றேன். அன்பார்ந்த ஆன்றோர் பெருமக்களே, மரியாதைக்குரிய முதல்வர்களே, என்னுடைய குருமார்களே, அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆவுடையப்பன். 1987 அமைப்பியல் துறையிலிருந்து தேர்ச்சி பெற்று சென்ற மாணவன். இன்று என்னோடு என்னுடைய நண்பர் இலக்கோ பூபதி மற்றும் இன்ஜினியர் கணேசன் இருவரும் வந்திருக்கிறார்கள். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அவர்கள் இன்ஜினியர் இலக்கோ பூபதி பிடபிள்யூல வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க. கணேசன் சார் வந்து டாட் போர்டில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க. இதில் இலக்கோ ப்ளீஸ் விசிட்டட். இலக்கோ பூபதி வந்து எவர் கிரீன், 4 செமஸ்டர்லேயும் அவர் தான் ரோல் ஆஃப் பண்ணார். இந்த இடத்துல அவருக்கு கண்டிப்பாக கைதட்டு கொடுக்கணும். டிப்ளமோ அவரை வந்து இது ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவேன், ஏன்னா அவர் சொல்லும் பொழுது எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நான் அவரை தொட்டு தொட்டு போவேன். நான் 538 எடுத்து அனுப்பேன், அவர் மார்க்கெட்டு 548 பேர். சரி, 555 அவர் 558 பேர். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்கள் அதெல்லாம். வாழ்க்கையில் வந்து ரோல் ஆஃப் ஆனருங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரின் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரின் தான் உண்மையிலே வந்து அவர் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து ஸ்பேஸில் வந்து இறங்கல, அதாவது நிலாவில் இறங்க முடியும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட் தியரி கொடுக்குறாரு. மேலே போயிடுச்சு, நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. சேட்டலைட்டில் போனோடனே இறங்குறதுக்கு ஆல்ரீனுக்கு பயம், ஆல்ரீன் காலை வைக்க மாட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் உள்ள வைக்கிறார். தென் ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதில் உண்மையிலே வந்து அது என்ன காரணம் தெரியல. இப்போ வந்து மாணவர்களுடைய டிப்ரெஷன் காரணமாக கடந்த 2 வருடங்களாக தமிழகத்தில் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்கூலினுடைய முதலிடத்தை வந்து கொடுக்க அதை காமிக்காமல் இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போது இந்த இடத்துல எனக்கு பேசுறதுக்கு அது தப்பாக சரியாக தப்பானோட தெரியலை. எந்த அளவுக்கு மாணவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும்னு நினைக்கிறோமோ அதேமாரி இந்த முதலிடம் பெற்ற மாணவருடைய மனநிலை நம்ம நினைக்க வேண்டும் கண்டிப்பாக. ஏறக்குறைய 1192 மார்க் எடுத்த மாணவருடைய பேப்பரில் வந்து போட்டால் அந்த காலேஜ் மேலே அலிகேஷன் ஆக்ட் எடுக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது 1102 மார்க் எடுத்த பையன் என்ன பாவஞ்சிங்கான், 499 மார்க் சிபிஎஸ் நேற்று மார்க் வந்திருக்கு, 499 மார்க். நீங்கள் ஒரு பொண்ணு மேக்னா ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணுடைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் தான் பார்க்க முடியுது, பேப்பரில் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, எஸ்ஐபியை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்தந்த ஒரு பீரியடில் வந்து நிச்சயமாக ரோல் ஆஃப் பண்ண இருப்பீங்க. இந்த ரோல் ஆஃப் பண்ண இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கவுங்க பேட்சில் 87 பேட்சார், நாங்கள் 87. இப்போ 77 பற்றி அருமையாக ஏறக்குறைய ஒரு 22 நிமிஷம் சார் ஒரு டாக் கொடுத்தாப்புல உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு டிகேடு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லும் பொழுது உள்ளபடி எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இப்போ நேரு சொன்னார், ஆப்ரஹாமினுடைய ஸ்டேட்டஸ் இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பால்டி நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம் நினைச்சா ரொம்ப உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ வந்து வி ஆர் ஃபோர்ஸ் டு மீட். அண்ணனுடைய ஜெகராஜ் சாருடைய ஒரு அன்புக்கு நாங்கள் அடிமையாகி ஒவ்வொரு டிசம்பர்லையும் ஒவ்வொரு மேலையும் ஜாயின் பண்ணியிருந்தோம். மேலே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ருக்கு ஒரு மீட்டும், டிசம்பரில் வந்து அவங்க வந்து இருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்குள்ளேங்கிற நிகழ்ச்சியை வச்சு ஒரு மோட்டிவேஷனுக்கு சொல்லுவாங்க. என்ன வேலை தான் சரிதான், மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோடனே போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவில் வந்து ஒரு 2 மீட்டு. அதுபோக சார் இங்கே என்னென்ன அசோசியேட்டில் அலுமினி வரக்கூடிய எந்தெந்த ஒரு மீட்டிங் வந்து சரிதான் அழகாக இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்க. பழைய சார் சார்க்கு இவங்க சார் காலையில் சார் இருக்கும்போது அப்படி தான் மினிமம் 5 வந்துட்டு இருக்கோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நிமித்தமாக வந்துட்டு இருக்கோம். இப்போ உறவுகளுக்கு பார்க்க வந்திருக்கோம், மற்ற நேரங்களில் வரும்போது கல்லூரியை பார்க்க வந்துட்டு இருக்கோம். ஒழிஞ்சு இந்த கல்லூரிக்கு இப்போ 77 சொல்லும்பொழுது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது சார். உங்களை நினச்சி பெருமையாக இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும் யோசித்துட்டு இருக்கோம், பசுமை புரட்சி பண்ணிக்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. 77 பேச்சு என்னுடைய சல்யூட் கேட்டீங்களா. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக தான் பிரிக்கிறாங்க. அதாவது எதுவுமே கண்டுக்காமல் இருக்குது, அது ஒரு வகை. எது என்ன நடக்குன்னு 13 குண்டை போட்டிருப்பாங்க, நம்ம பேசாமல் இருந்துட்டு இருப்போம், அது ஒன்று, அது ஒரு பக்கம். அப்புறம் பிரமிப்பு,
மிக பிரம்மாண்டமா படைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மனிதர்களை வந்து பிரமிப்பு நம்ம பார்த்துட்டு இருப்போம். 350 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பாகுபலி 1 & 2 அப்படின்னு 1500 கோடி நமக்கு ரெவன்யூ சம்பாதிச்சிருவாங்க. அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம். பிரமிப்பை கொடுப்போம் அவங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேர்ல்டு வெயிட்ல தெரிஞ்ச நமக்கு ரிலேட்டடா நிறையது. இன்னைக்கு சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் இன்னைக்கு ஃபைனல் இன்னைக்கு போறாங்க கிரிக்கெட்ல. சிஎஸ்கே ஏன் இவர் பேசுறாருன்னா, இன்னைக்கு ஸ்பான்சர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் தான். இந்தியா சிமெண்ட்ஸுடைய ஸ்பான்சர்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடு ஒரு இது நடந்துட்டு இருக்கு மீட். இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு சினிமா தெரிஞ்சுக்கலாம், கிரிக்கெட் தெரியணும். சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்துட்டு இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பாசிட்டிவாக தான் பார்த்து பழகணும். எல்லாருமே சொன்னாங்க, பிரின்சிபல்ஸ் தான் சொன்னாங்க, சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க, மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து ஒழுக்கம் அது வந்து நம்ம அதை டெஃபினேஷன் மாற்றிக்கிற வேண்டி தான். அதாவது ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் இப்போ எல்லாருமே வந்து ஹெச்ஓடி இவங்க எல்லாருமே லெக்சரர் சார்ந்து ஹெச்ஓடி சார்ந்து இன்னைக்கு பிரின்சிபல்ஸாக வரும்பொழுது ஈவன் நான் இங்கே எல்லாமே இங்கே ட்ரைனிங் எடுத்தது தான். 87 முடித்தாலும் கூட என்னுடைய கேரியர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டு நான் இங்கே வரது ஒழுக்கத்தை பற்றி பேச வரேன். நான் 87 முடித்த உடனே வந்து ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாரத் பில்லிசன் கன்சல்ட், அவர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். அவங்களுடைய ஒரு ரெப்யூட்டட் ப்ராஜெக்ட் சொல்ல போறதா, கேலக்சி ஹாஸ்பிட்டல், பிஎம்எஸ் கல்யாண மண்டபம், ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வள்ளியூர்ல பெட் இன்ஜினியரிங் காலேஜ், இதனுடைய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருந்துருக்கும் பொழுது திரும்ப பிஇ கிடைக்க வாய்ப்படைச்சது. அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் பிஇ பண்ணேன். அது முடிச்சு கொஞ்சம் திரும்பவும் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திரும்ப 95 வந்து 91 திரும்ப பிஇ முடிச்சு 95 அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்கே 98-99 நம்ம காலேஜில் ஒரு டெம்பரரி போஸ்ட்டுக்கு வாய்ப்படைச்சது. அப்போ இதான் இந்த பிரமிப்பு அப்படிங்கிறத விட நாம ஏன் மற்றவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கக்கூடாது, ஒரு முயற்சி பண்ணுவோமே. சங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் அன்னைக்கு இருந்த அனந்தராமகிருஷ்ணன் சாரும் பிரின்சிபல் அப்போ வந்து சேஷன் சார் இருந்தாங்க. அவங்களோட வாய்ப்பு கேட்டேன். வாய்ப்பு கேட்கும்போது சொன்னாங்க, எதுக்கு இது வந்து அரைச்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு உத்தியமாச்சே, இதை ஒழுங்காக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிய, ஏன் அதுல இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை சார் எவ்வளவோ இன்னைக்கு வந்து நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு முடியுமா சார், பிஎம்எஸ் ஐடி சொன்னது நமக்கு முடியுமானே தெரியாது, முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒரு வாய்ப்பை கொடுங்க நீங்க, நாங்க வந்து முயற்சி பண்ணும் போது சரி. அப்போ உனக்கு 5 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த நம்ம ப்ராஜெக்ட் போயிடலாம், நீங்க ஒரு வாய்ப்பு முடிஞ்சோடனே. அவங்க வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால முடியுமா முடியலன்னு தெரியல, அவங்களும் வந்து சரி நீ முயற்சி பண்ணு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணேன். 98-99 நம்ம காலேஜ்லேயே லெக்சரர் டெம்பரரியாக ஜாயின் பண்ணேன். 2002 எனக்காக ரொம்பவே சார் எஃபர்ட் எடுத்தாங்க, ரெகுலர் போஸ்ட் ஆக்கிடணுண்டு. பட் அந்த நேரத்துலையும் இதே ப்ராப்ளம் தான். அப்பவும் வந்து அம்மாவுக்கு அப்போ உள்ள சிஎம் ஜெயலலிதா மேடத்துக்கு அலிகேஷனால அவங்க இல்லை, ஓபிஎஸ் வந்து அப்போ ஆக்டிங் அப்போவே இருக்காரு. 2002 ஆக்டிவ் சிஎம்மாக இருந்ததுனால போஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி போச்சு, கன்ஃபார்ம் ஆகாமல் போச்சு, லேப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா விடலை, சரி இது இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பக்கத்தில் உள்ள சென்ட் சேவியர்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ், செய்தினூர் பாலிடெக்னிக்கில் தான் போய் லெக்சராக ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்கே இருக்கும்போது எம்இ ஒன்று, முதல்ல எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் ஜோத்பூர் யூனிவர்சிட்டிலாம் முடித்தேன். அது முடித்த கையோட முடிக்கும்பொழுது எம்பிஏ வாய்ப்பு வந்து காரைக்குடியில். இந்த காரைக்குடியில் எம்பிஏ முடிச்சுட்டு இருக்கும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி புதுசாக முதல்ல வந்து பார்ட் டைமுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க திருநெல்வேலியில். அந்த என்வாமடல், அதாவது இங்கே உள்ள பிஇ இங்கே உள்ள டிப்ளமோ சங்கர் பாலி நமக்கு வந்து இந்த அரிசிவாரம் தான் இன்னைக்கு எம்இ அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் நம்ம கொண்டு போய் விட்டுச்சு. எம்இ என்வரான்மெண்டல் அங்கே சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எம்இ வச்சு இந்த நமக்கு இந்த முதல்வர் பதவி கிடைச்சிது. அது கூட இந்த கவர்னிங் கமிட்டியில் சாதாரண ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உண்மையிலே இந்த நேரத்தில் அவங்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி முதல்வராக இருக்கிறதுல 2017 அன்னைக்கு என்னுடைய இந்த கமிட்டியில் வந்து சார் கையெழுத்து கொடுத்தாங்க. இப்படி தான் ப்ரொஃபைல் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக இன்பிக் அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல்மைட்டி வி ஆர் நத்திங், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆண்டவன் முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க ப்ரொஃபைல சொல்லக்கூடிய காரணமே இன்றைய இளைஞருக்காக தான். இப்போ 2018 பாஸ் அவுட் யாரும் வந்திருக்கீங்களா? 2018-2017 யாரும் இருக்கீங்களா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். உங்களுக்கு தான் மெயினாக இந்த மீட்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எதுக்காக இந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆர்வமாக வந்துட்டாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்குலாம் இப்போ அவங்களுடைய சாவனியர் பார்த்தோம், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கெல்லாம் 57-56 பிறந்துங்க. ப்ளீஸ் பி சீட்டட் உட்காருங்க. இது தொடர்ச்சியா நடத்த ஒவ்வொரு மீட்டிங் கேட்டதே தான் ஒரு அதாவது சாருடைய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜேம்ஸ் ஆலன் சொல்லுவாங்க, ஆஸ் யூ திங்க் இட் உங்களுடைய எண்ணம் போல அப்படின்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. 2001 வந்து நம்ம ஜெகராஜ் சார் அப்போ வந்து சென்னையிலேருந்து மெனக்கிட்டு வராங்க, வந்து நாங்கள் வந்து ஒரு மீட்டு ரெடி பண்ணலான் இருக்கோம். ஏற்கனவே 79 பாஸ் அவுட் நீங்கள் சார் அப்படி தானே, 79 பாஸ் அவுட் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இது சென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ இருந்த ஸ்டேஷன் சாரை வந்து பிரின்சிபலாக அப்ரோச் பண்ணி இதில் வந்து கலெக்டிவாக ரைட் ஃப்ரம் 61 to the பேட்ச் அன்னைக்கு இருக்க பேட்ச் வரைக்கும் நாங்கள் வந்து மீட்டிங் போடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ப்ளூ ஸ்டாரில் போட்டோம். ப்ளூ ஸ்டாரில் வந்து 2001 ஒரு 7-8 பேர் இருந்து போகணும்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கி இருக்குது இன்னும் இந்த மீட்டிங்கில் நான் இருக்கேன், சார் இருக்காப்புல, செல்லப்பா சார் இருக்காப்புல, வேறு யார் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் ஆரம்பித்த மீட்டிங்.
இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முகூர்த்த நாள், இன்னைக்கு நிறைய முகூர்த்த நாள் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நீங்க உங்களுடைய பிரைவேட் ஒர்க்லாம் நீங்களுடைய பர்சனல் ஒர்க்லாம் விட்டுட்டு ஏகப்பட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல திருமால் நகர்ல சாய்பாபா சத்யசாய்பாபாவுடைய கும்பாபிஷேகம் அது ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய இசைப்பினுடைய உறவுகளுக்காக வந்ததுதான். உள்ளபடியே பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட வேண்டுகிறது தொடர்ச்சியா இந்த மீட்டிங்கை வந்து நீங்க நடத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் நாங்களாம் இப்போ 50 டச் பண்ணியாச்சு, 50 கிராஸ் பண்ணால் கொடுக்காங்க, 70 கிராஸ் பண்ணால் இருக்காங்க, நீங்க தான் இப்ப 20 இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க தான் அதை தொடர்ச்சி நடத்தணும். எதுக்காக நடத்தணும் அது முக்கியமானது. நிறைய அவங்க வந்து இப்போ ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது சைலண்டா. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த வரைக்கும் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குலாம் வந்து ப்ரைஸஸ் கொடுப்பாங்க, கேஷ் அவார்டு கொடுக்காங்க. அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 84 85 அப்போ வந்து அவர் 20 ரூபா வாங்கினாரு ஃபர்ஸ்ட், எனக்கு 15 ரூபா. அன்னைக்கு இன்னும் நான் வச்சிருக்கேன் இந்த ரூபாயோட கவர் வச்சிருக்கேன். அது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். எத்தனையோ 15 ரூபா சம்பாதிச்சாச்சு, இருந்தாலும் இந்த அந்த 15 வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு 15 வாழ்க்கையில. அந்த அந்த படங்களில் சொன்ன மாதிரி, சேரன் படம் சொன்ன மாதிரி, ஞாபகம் வருது ஞாபகம் வருது தான். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள். எத்தனை வந்து ஃபேஸ்புக்கு, எத்தனை ட்விட்டரு, எத்தனை ஆப்பு எவ்வளோ வந்தாலும் இதெல்லாம் வந்து எனிவே நம்ம லாஜிக்கல் நம்ம மிஷின், நமக்கு தான் வந்து எல்லாமே இருக்குது, திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது எல்லாம், அது வந்து நம்ம தான் இயக்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் முதல் கொண்டு. அதனால நிச்சயமா அந்த உறவுகளுக்கு வந்து நீங்க எல்லாருமே இப்ப பெரியவங்கலாம் வந்து தன்னுடைய நேரத்தை கொடுத்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அந்த நாங்க எப்ப சொல்றோம், ஒரு காலத்துல எங்க தாத்தா மார்கள்லாம் வெத்தலை பெட்டி வெள்ளிப்பட்டி வச்சுக்கிட்டு வெத்தலையில சுண்ணாம்பு தட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே வந்து 15,000 ரூபாய் மொபைல் வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஆப் தான், ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கணுமோ என்ன. அது கலியமூர்த்தி கூட அருமையான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு, அது காலத்தினுடைய கட்டாயம், தவிர்க்க முடியாது. இன்னைக்கு வாட்ஸ்அப் போறது, ட்விட்டர்ல இருக்குது, ஃபேஸ்புக், காலத்தின் கட்டாயம். அதனால பாசிட்டிவா எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுங்க என்ற வகையில வந்து, பெற்ற தாயினை பிள்ளை மறந்தாலும், பிள்ளையை பிறந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தின் உயிர் மறந்தாலும், உயிரை நினைவு உடம்பு மறந்தாலும், நன்றி.